உங்களில் எத்தனை பேத்துக்கு ரெட் கலர் பிடிக்கும்? ரெட் கலர் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ரெட் கலரை பார்க்கறது, அந்த ரெட் கலரில் இருக்க ஃபுட்டை சாப்பிட்றது இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக பெண்களுக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக்னால் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த லிப்ஸ்டிக் போடுறப்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக்கு பின்னாடி ஒரு உயிரோட மரணம் இருக்குது. என்னன்றதை தெரிஞ்சுக்கணுமா? வெல்கம் டு நவ் யூ நோ, திஸ் இஸ் விஜயதரன். என்ன ரெட் கலர் உயிரோட மரணம்? ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறியா, என்ன பிரச்சனை தரேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ரெட் கலர் பொதுவாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, அண்ட் அது வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். அதே நேரத்தில் ஒருத்தவங்களை கவர்றதுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க, அது உடையில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் உணவு பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் வெல்வெட் கேக் ரொம்ப பார்க்குறதுக்கே அப்படியே டேஸ்டியாக இருக்கிற மாதிரியே தோணும். சாப்பிட்டா வாயில் அப்படியே கரைஞ்சி தொண்டைக்குழி போய் அப்படியே வயிற்றுக்குள்ளே போயிடும். அதே நேரத்தில் ரெட் கலர் லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ரெட் கலர் ஜாம், இப்படி ரெட்டாக சுற்றி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த ரெட் கலர் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த பூச்சி பேர் தான் கோச்சினியல். என்னடா கோச்சிக்கிட்டே அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, அந்த பூச்சியோட பெயர் கோச்சினியல். கோச்சினியல் அப்படின்ற ஒரு பூச்சி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வந்து மெக்சிக்கன் நாட்டில் இருக்குது. ஸோ அந்த மெக்சிக்கன் நாட்டிலருந்து அந்த பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அதிலிருந்து ரெட் கலர் டை எடுக்கிறாங்க. இதுக்கான ஒரு வரலாறு இருக்குங்க. கரெக்டாக கிட்டத்தட்ட நம்ம 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்படியே பயணம் பண்ணி போனோம். கண்ணை முன்னிங்கன்னா அப்படியே நம்ம பயணம் பண்ணி போயிடலாம். முடித்தீங்களா, திறந்துருங்க. 16ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோ நாட்டில் கேக்டஸ் விளைய வச்சிட்ருக்கிறாங்க, அதாவது கற்றாழை விளைய வச்சிட்ருக்கிறாங்க. அந்த கற்றாழைக்கு மேலே ஒரு பூச்சி மாதிரி பார்க்குறாங்க. அந்த பூச்சியெல்லாம் என்ன பண்ணுது, அந்த கற்றாழையை சேதப்படுத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அறுத்து எடுத்து பார்க்குறாங்க. இந்த பூச்சியை கொல்றதுக்கு ஏதாவது முடிவு பண்ணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பூச்சியை கையில் நசுக்கி பார்க்குறப்போ சிகப்பு கலர் சாயம் வெளியே வரதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாயத்தை கையில் போட்டு கழுவுறாங்க, அந்த சாயம் போக மாட்டேங்குது. அப்போ தான் மெக்சிகோவில் இருக்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. இந்த பூச்சியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, அப்போது இருக்கிற காலகட்டத்தில் இந்த உடைகள் மேலெலாம் அதிகமான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக வந்து இந்த ராஜாக்கள் போடக்கூடிய உடை, அண்ட் மக்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் போடக்கூடிய உடையெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக பெருசாக இல்லை. அப்போது அந்த உடைகள் மேலே இந்த சாயம் பூசி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பூச்சியை சாயமாக மாற்றுறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஒரு ட்ரெடிஷ்னலான முறை இருக்குது. இப்போயும் மெக்சிகோ நாட்டில் போய் பார்த்தோன்னா பல இடங்களில் இந்த கொச்சினியல் பூச்சியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வீட்டிலே வளர்த்து அதை கொன்று அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த டையை உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70,000 கொச்சினியல் பூச்சிகள் தேவைப்படுதான் 1 டன் டை தயாரிக்க. அதாவது கொச்சினியல் பூச்சினா நம்ம கையளவுக்கு தான் இருக்கும். நம்ம நாய்க்குட்டி மேலெலாம் ஒட்டுண்ணிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த கொச்சினியல் பூச்சிகளும் இருக்கும். ஸோ இந்த பூச்சிகளை பார்க்குற அந்த மெக்சிகோ நாட்டில் இருக்க மக்கள் அவங்க ட்ரெடிஷன் முறைப்படி அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு வீட்டில் இருக்கிற நிலத்தை சூஸ் பண்ணி அந்த நிலத்தில் இருக்க கேக்டஸை வளர்த்துப்பாங்க. அந்த கேக்டஸை வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏற்கனவே இருக்க கொச்சினியல் பூச்சியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த கொச்சினியல் பூச்சி என்ன பண்ணுவோம்னா, அந்த கேக்டஸில் இருக்க சத்தை நல்லா உறிஞ்சி எடுத்து அதுலேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் அந்த கேக்டஸ் மேலே இருக்கிற அந்த பூச்சிகளை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த பூச்சை வெயிலில் போட்டு காய வச்சு அந்த பூச்சியை வச்சு அரைக்கிறதுக்குனே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அம்மிக்கல் வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மிக்கல்ல போட்டு மெது மெதுவாக அரைச்சா அது பவுடர் மாதிரி ஆகிடுது, அழகாக சிகப்பு கலரில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, சிகப்பு கலரில் இருக்கிறனால அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குங்குமத்தையும் அப்படி தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத யோசிப்பீங்க. பட் நம்ம குங்குமம் மஞ்சளும் லெமனையும் போட்டு அப்படியே போட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த கலர் வந்துடும். நம்ம குங்குமத்தை நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த சிகப்பு வந்து இந்த சிகப்போடு சேராது. ஸோ நம்ம பேக் டு மெக்சிகன் ட்ரெடிஷ்னல் முறைக்கு போவோம். அவங்க அந்த அம்மியில் வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் அதை சிகப்பு கலரில் எடுத்து அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற போடுவாங்க. எதுக்காகனா, அந்த பூச்சோட உடம்பு துண்டுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அந்த டையை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. உலக நாடுகள் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்த டையோட விளம்பரம் அதிகரிச்சிச்சு. அதே நேரத்தில் இந்த டைக்கான பிஸ்னஸும் அதிகரிச்சிச்சு. மெக்சிகன் நாட்டில் இந்த கொச்சினியல் பூச்சியை வச்சு டை பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு உலக நாடுகள்லாம் வியந்து பார்க்குறாங்க. எப்போதுமே ஒரு நாட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னா அந்த பிஸ்னஸுக்கான காரணம் என்ன, அதற்கான அடித்தளம் என்ன, எப்படி அது ரன் ஆகுது, அதை நம்ம எப்படி நம்ம கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாடும் சிந்திக்கும். அப்படி தான் அப்போது ஸ்பானிஷ் யோசித்தாங்க. ஸோ ஸ்பானிஷ் இந்த ஒரு விஷயத்தை யோசித்து மெக்சிகன் நாட்டில் கேட்குறாங்க. அப்போ மெக்சிகன் நாடு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போது அவங்க நாட்டுக்கு இந்த கொச்சினியல் பூச்சையும் அதே நேரத்தில் அந்த கேக்டஸையும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க நாட்டில் வந்து விளைய வச்சு அதுக்கப்புறம் அவங்க போடக்கூடிய உடைகளெல்லாம் இந்த ரெட் கலரை சேர்த்து விட்றாங்க. நீங்கள் அந்த காலத்தில் ஸ்பெயின் நாட்டோட ராஜாக்களோட உடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அவ்வளோ தூரம் சேர்ந்துருக்கும். அதே மாதிரி பிரிட்டிஷ் பீப்புளோட உடைகளையும் ரெட் கலர் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சில் கூட கண்டுபிடிச்சாங்க, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடையை எடுத்து இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அந்த ரெட் கலரை, அந்த ரெட் கலர் அப்படியே இருக்குது.
அவ்வளோ பவர்ஃபுல்லான டையாக இருந்திருக்கு அந்த கொச்சினியல் பூச்சியோட டை. ஸோ அந்த பூச்சி உடம்புல அந்த டை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்ப சிம்பிளாங்க. என்ன பண்ணணும்னா, அந்த பூச்சியோட வயிற்றில் கேரமிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆசிட் சுரக்குமா. எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளோட படைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கடவுள் நம்ம உலகத்தில் படைத்த எல்லா படைப்புக்கும் தற்காப்பு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த பூச்சிக்கும் ஒரு தற்காப்பு. எதுக்காகனா, இந்த மாதிரி எறும்பு மற்ற உயிரினங்கள்லாம் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஆசிடை சுரக்குதான். இந்த ஒரு விஷயம் இருக்கிறனால, இந்த ஸ்மெல்லுனால மற்ற எந்த பூச்சிகளும் இதை சுற்றி வராதான். ஸோ அதனால தான் இந்த சுரக்குதான். இதை மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக இந்த ஒரு டை விளங்கிட்டு வருது. சரி, உடையிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப சூப்பர், அருமையாக இருக்குது, பரவாயில்ல. பட் இதை உணவுலையும் பயன்படுத்துகிறத கண்டுபிடிச்சாங்க. உதாரணத்துக்கு நம்ம ரெட் கலரில் குடிக்கக்கூடிய ஜூஸ்லையும் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ரெட் கலரில் எதெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் பயன்படுத்ததா சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஜெல்லி பார்க்குறதுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்குதுல்ல. அண்ட் இந்த மற்ற கலர் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் நம்ம பயன்படுத்துகிறப்போ அந்த கலரோட அந்த இன்டென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதுவும் குறிப்பாக இந்த கொச்சினியல் பூச்சியோட கலர் பயன்படுத்துகிறப்போ இன்டென்ஸ் தெரியுது. அதுவும் ரொம்ப ஆழமாக கொஞ்சம் போய் பார்த்தோன்னா, நம்ம எல்லாம் ரெட் வெல்வெட் கேக் விரும்பி சாப்பிட்றோம்ல, அதில் கூட இந்த கேரமிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம குடிக்கிற ஜூஸு, சாப்பிட்ற உணவை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அதை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு யோசிக்கணும்? ஏன்னா நமக்கு பசிக்குது, நமக்கு தேவை, நம்ம குடிக்கிறோம். ஆனால் ஒரு ஜூஸ் பாட்டிலுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோன்னா, அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸில் இந்த எல்லா விஷயமும் போட்டிருக்கும். சப்போஸ் கேரமின் இருக்குது அப்படின்னா, இந்த கொச்சினியல் பூச்சியோட அந்த சப்ஸ்டன்ஸை சேர்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதனால் உடம்புக்கு எழுதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அது நான் சொல்லுங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு உணவு பாதுகாப்புத்துறை வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இதை பற்றி ஒரு ப்ரூஃப் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கொச்சினியல் பூச்சினால உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. எதனால்னா, ஒரு ஃபேமஸான கம்பெனி இந்த கேரமின் ஆசிட் யூஸ் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. அவங்க அவங்களுடைய காஃபியில் இதை ஆட் பண்ணுறதா போட்டிருந்தனால நிறைய வீகனிஸ்ட், அதாவது நான்வெஜ் வெஜிடேரியன், அடுத்தபடியாக இருக்கிறவங்க வீகனிஸ்ட், அதாவது அனிமல்லிருந்து வரக்கூடிய எந்த ஒரு உணவையும் சாப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு உயிரையும் கொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நியூஸ் தெரிஞ்சு கேஸ் போட்டாங்க இந்த பெரிய கம்பெனி மேலே. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, கேரமின் ஃப்ரீ காஃபி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க திரும்பியும். இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருந்தனால அந்த கம்பெனியும் இந்த கேரமின் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள் யோசிக்கலாம், அப்போ நான் இனிமேல் ரெட் வெல்வெட் கேக் சாப்பிடக்கூடாதா? அது உங்களுடைய விருப்பம். ரெட் கலரில் இருக்கிற ஒரு விஷயத்தில் அந்த கேரமிக் ஆசிட் சேர்க்குறாங்க அப்படின்றது ஒரு உண்மை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்து அது இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். நம்ம எல்லா உணவுலையும் ஏதோ ஒரு விதமான கலப்படம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு உணவையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த உணவுக்குள்ளே என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நான் சாப்பிடணும்னு நினச்சோன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு உணவையும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் எல்லா உணவையும் அதோடய தன்மையோடு ஏற்றுக்கிட்டு அளவாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரமின் ஆசிடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் சொல்லுங்கள், நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.